அன்பார்ந்த மாணவர்களே, இப்பொழுது நாம் காண இருக்கும் தலைப்பு டாபிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். தமிழில் வந்து கலப்பெண்கள் அப்படின்னு பேர். இந்த கலப்பெண்கள் அப்படின்னா என்ன, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து சின்ன கிளாஸில் இருந்து ஈரங்கள், முழு எண்கள், இண்டிஜஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. விகிதமுறை எண்கள், ரேஷ்னல் நம்பர்ஸ், விகித முறா எண்கள், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு ரியல் நம்பர்ஸ். தமிழில் வந்து மெய் எண்களின் கணம் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த கலப்பெண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மெய் எண்கள் அப்படின்னு ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டு கற்பனை, கற்பனை எண்கள் அப்படின்னு. அது என்னது கற்பனை எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸை பொறுத்த மட்டும் எல்லா எண்களுக்குமே ஸ்கொயர் ரூட் உண்டு, அதாவது வர்க்கமூலம். எல்லா மெய்யெண்களுக்கும் வர்க்கமூலம் உண்டு. இப்போ 4க்கு வர்க்கமூலம் 2, 9க்கு வர்க்கமூலம் 3, 5க்கு வர்க்கமூலம் என்ன, √5. என்ன √5? √5 இப்போ இருக்குன்னா 5 கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, எல்லா மெய்யெண்களுக்கும் 2 வர்க்க மூலங்கள் உண்டு. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன ஈக்குவல் டு 2 மட்டும் இல்லை, -2 உண்டு. ஏன்னா -2 × -2 4 கிடைச்சிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு +2. அதே போல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னா +3. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அது +√7. ஸோ ஒவ்வொரு மெய்யெண்களுக்குமே என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்கொயர் ரூட் உண்டு. இந்த ஸ்கொயர் ரூட் அதோடைய பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு கேட்டால், எந்த நம்பரை அதே நம்பரான அதே சைனோட மல்டிப்ளை பண்ணால் இந்த பெரிய நம்பர் கிடைக்கும். இப்போ 2 × 2 ரெண்டு பாசிட்டிவ் 4, -2 × -2 ரெண்டு பாசிட்டிவ் 4. இப்போ ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 என்ன அப்படிங்கிறது. இப்போ உடனே உங்க மனசுல என்ன தோணும்னா, -2 × +2 இருக்குன்னா -4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது கிடையாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4னா -2 × -2 தான் இருக்கணும், +2 × +2 தான் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு நம்பரே கிடையாது, ஒரே சைனாக இருக்கணும். -2 × -2 4, +2 × +2 அப்படி கிடைக்கணும். ஆனால் -2 × +2 வித்தியாசமாக இருக்கும் சார். அதில் -4 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டு பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸுக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9க்கும் இதே தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -100க்கும் இதே தான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா, இதை 2 ஸ்கொயர் ரூட்டாக நம்ம பிரிக்கிறோம். 2 ஸ்கொயர் ரூட் எப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே இந்த -4 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 4 × -1 அதை பிரிச்சுக்கிறோம். 4 × -1 பிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூட் ஆஃப் 4 அதை தனியாகவும், ரூட் ஆஃப் -1 அதை தனியாகவும் பிரிச்சுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 4 × √-1. ஸோ 4, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டில் வந்து அப்படி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராடக்ட்டுக்கும் பிரிச்சுக்கலாம், டிவிஷன் வகுத்தலுக்கும் பிரிச்சுக்கலாம், கூட்டல் கழித்தலுக்கு பிரிக்க முடியாது. எப்படி பிரிச்சிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த √4க்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு +2 தெரியும். ஸோ ஈக்குவல் டு +2, நான் எழுதுறது அந்த √2 4 அதுக்கான வேல்யூ. இந்த √-1 இது என்னன்னா, இதுதான் கற்பனை, இமேஜினரி. ஏன்னா -1க்கு ஸ்கொயர் ரூட் தெரியாது, 1க்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 = 1, அப்கோர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் +1.
ஆனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. அப்போ இதை இமேஜினரி அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அந்த இமேஜினரியில முதல் லெட்டர் ஐ. ஸோ அந்த ஐ அப்படிங்கிறத இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு வேல்யூவா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஐ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் ஒன்று ஒன்று. இப்போ நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டீன் அப்படி எழுப்புறீங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டீன், அப்போ அதையும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சிக்ஸ்டீன் இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படி போடலாம். சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ரூட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஐ. இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டை எழுதலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாது. இப்போ இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஐயை வச்சு நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம். என்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐக்கு வேல்யூ என்ன சொன்னால், ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். இதை வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது. ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். இதுலேருந்து சில ரிசல்ட் நம்ம கொண்டு வரலாம். என்னென்னு பாருங்க, ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னு சொன்னால் அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, வாட் இஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னு சொன்னால் ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன? உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணினா அந்த சிம்பிள் கட் ஆகிடும். அப்போ ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஒன். ஸோ இப்போ ரெண்டு ரிசல்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன், அது ஒரு ரிசல்ட்டு. ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அது ஒரு ரிசல்ட். ரெண்டு ரிசல்ட் படிச்சிட்டீங்க. அடுத்து ஐ கியூப் என்ன? ஸோ ஐ கியூப் இது என்னன்னு பார்க்கட்டும். ஸோ ஐ கியூப் என்ன? அதாவது தெரிஞ்சதுல இருந்து தெரியாததை கொண்டு வரணும். அதான் அதான் உண்மையான படிப்பு. தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கொண்டு வரணும். ஸோ தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கொண்டு வரணும். தெரிஞ்சது என்னென்னா ஐ ஐ ஸ்கொயர். அப்போ ஐ கியூபை நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ அப்படி எழுதலாம். ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ. இப்போ ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ மைனஸ் ஒன்னு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். புரியுதா? இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இன்ட்டு ஐ. ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க, என்ன வரப்போகுது? மைனஸ் ஐன்னு வரப்போகுது. ஸோ ஈக்குவல் டு, ஸோ மறக்கக்கூடாது, ஐ கியூபுக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஐ. அதே மாதிரி ஐ பவர் ஃபோர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஐ பவர் ஃபோர் அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன தெரிஞ்சதுலேருந்து தெரியாதது. கல்வியே வந்து அப்படி தான், தெரிஞ்சதுலேருந்து தெரியாதது. ஸோ ஐ பவர் ஃபோர் வேணும்னா, இந்த ஐ பவர் ஃபோரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் போடுக்கலாம். ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் போட்டிங்கன்னா இந்த ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒன். ஸோ நாலு வேல்யூ தெரிஞ்சுப்போச்சு. ஐ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் ஃபோர். அடுத்த க்வெஸ்சன், ஐ பவர் ஃபைவ் என்ன ஆகும் அப்படின்னா, அதே தான் ஐ பவர் ஃபைவ். இதை நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, தெரிஞ்சது எது? ஐ பவர் ஃபோருக்கு வேல்யூ தெரியும் சார், ஐ பவர் ஃபைவ் தெரியும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஐ பவர் ஃபோர் புரியுதா இன்ட்டு ஐன்னு போகலாம். ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஐ. ஐ பவர் ஃபோருக்கு வேல்யூ ஒன்னு தெரியும். ஸோ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஐ. ஸோ ஈக்குவல் டு ஐ. சரி சார், ஐ பவர் சிக்ஸ் என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஐ பவர் சிக்ஸ். ஸோ ஐ பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க தெரியுமா, சிக்ஸை வந்து நாலு ரெண்டு அப்படி படிச்சுக்கலாம். ஸோ ஐ பவர் ஃபோர், ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். புரியுதா? ஏன்னா அந்த ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும். ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஐ ஸ்கொயர், சரியா? ஐ பவர் ஃபோருக்கு வேல்யூ ஒன்று,
I square க்கு வேல்யூ வந்து minus 1 புரியுதா e equal to minus 1 அப்ப இதல இருந்து என்ன தெரியுதுன்னா 4 க்கு மேல போச்சுனா இந்த வேல்யூஸ் வந்து அப்படியே ரிபீட் ஆகும் அதே மாதிரி i power 7 அப்படினா i cube i cube க்கு minus 8 i power 8 னா அது plus 1 சோ ஒரு முக்கியமான ரிசல்ட் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா i power multiples of 4 நாலின் மடங்கு வந்துச்சுனா அதோட வேல்யூ வந்து 1 அப்படினா i power 12 12 வந்து ஆறால வகுபடும் வேல்யூ வந்து 1 i power 24 நாலால வகுபடும் அப்ப 1 i power 100 நாலால வகுபடும் 1 மொத்தத்துல நாலால வகுபடக்கூடிய எல்லா நம்பரும் i க்கு பவரா வந்துச்சுனா அதோட வேல்யூ வந்து 1 சரி அதுபடி சப்போஸ் நாலால வகுபடல அப்படினா என்ன பண்ணணும்னா 4 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தனியா பிரிக்கணும் மிச்சத்தை தனியா பிரிக்கணும் மொத்த பேசிக்கா 4 தான் i i ஸ்கொயர் i கியூப் i பவர் 4 i வந்தா ரூட் மைனஸ் 1 அது பெரும்பாலும் போட மாட்டோம் i ன்னு போடுவோம் ஆனா i ஸ்கொயர் வந்தா மைனஸ் 1 போடுவோம் i கியூப் வந்தா மைனஸ் i ன்னு போடுவோம் i பவர் 4 வந்தா 1 ன்னு போடுவோம் சோ மொத்த 4 என்னன்னது i மைனஸ் i 1 மைனஸ் 1 4 வேல்யூ ஞாபகத்துக்கு 4 தான் முக்கியமான சரி இந்த ரிசல்ட்டை வந்து நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கரெக்ட்டா சொல்ல தெரியணும் தூக்கத்துல எழுப்பி இதோட வேல்யூ என்னப்பா அப்படிங்கறத கரெக்ட்டா நீங்க சொல்லணும் சோ அந்த 4 மட்டும் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் 4 ரிசல்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னது i ஸ்கொயர் equal to minus 1 i equal to minus i i equal to minus i அது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஐ பவர் 4 ஐ பவர் 4 ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்னது ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1 அதுவும் முக்கியமான வேல்யூ புரிஞ்சுதா அந்த அதை நீங்க மறந்துடவே கூடாது ஐ பவர் 4 புரியுதா ஈக்குவல் டு 1 4 தான் ரொம்ப முக்கியமான ரிசல்ட் பாக்கி எல்லாத்தையும் நம்ம அதுக்கு மேலே வர்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1 சரியா 4 ரிசல்ட் மட்டும் அப்புறம் முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ பவர் 4n இது ரொம்ப 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 முக்கியமானது ஐ பவர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4n இந்த 4 கூட அதாவது 4 உடைய மல்டிபிளாக எது வந்தாலும் 4n ஈக்குவல் டு 1 அதையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம் ஒன்றுன்னு போட்டலாம் இந்த 5 ரிசல்ட்டும் ரொம்ப 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 முக்கியமான ரிசல்ட்டு இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணித்தான் சரியா சரி இப்போ நாம் எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறோம் பாருங்கள் எக்ஸசைஸ் 2.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நான் இப்போ வந்து எக்ஸசைஸ் மட்டும் தான் போடுறேன் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதை எப்படி போடுறோங்க பார்த்து அப்படியே போடுங்க நீங்கள் எக்ஸசைஸ் 2.1 பாருங்கள் சிம்பிளிஃபை தான் பாலவே பின் வருவனவற்றை சுருக்கவும் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஐ பவர் 1947 புரியுதா ப்ளஸ் ஐ பவர் 1947 ப்ளஸ் ஐ பவர் 1950 இப்போ இது நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 1947 இது 4 மடங்கா இந்த 1950 4 மடங்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நீங்கள் சின்ன கிளாஸ் படித்ததான் ஒரு நம்பர் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி 4 டிவைட் ஆகுமா அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா அது 4 டிவைட் ஆச்சுன்னா அது எல்லா அந்த ஃபுல் நம்பரும் 4 டிவைட் ஆகும் 1947 4 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 47 எடுக்கணும் 47 4 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் டேபிள் 4 சொல்லி பாருங்க 12 4 48 அப்போ 1 கம்மியாக இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தா 11 4 44 அப்போ 1944 வந்து 4 டிவைட் ஆகும் பாக்கி 3 தனியாக பிரிச்சிடணும் அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் இப்போ 1950 இந்த 1950 12 4 48 அதை தனியாக பிரிக்கணும் ரிமைனிங் 2 தனியாக பிரிக்கணும் ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ பவர் 1947 அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறோம் எப்படி ரெண்டாக பிரிக்கிறோம் ஐ பவர் 1944 அது ஒன்றாக பிரிக்கிறோம் இன்னொன்று வந்து ஐ கியூப் அப்படி ரெண்டாக பிரிக்கிறோம் திரும்ப சொல்கிறேன் இந்த 1947 வந்து 4 டிவைட் ஆகாது அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 டிவைட் ஆகிற நம்பர் வந்து 1944 ஸோ 47 ல 44 போச்சுன்னா பாக்கி 3 இருக்குது ஸோ ஐ கியூப்
அதே மாதிரி 1950 4ல டிவைட் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னாடி வர நம்ம 1948 into balance வந்து 2 50ல 48 பண்ணாட்டு I ஸ்கொயர் அவ்வளவுதான். இப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்ணை மூடிட்டு நீங்க I பவர் 1944க்கு 1னு போடலாம். அதுக்கு தான் அந்த ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். என் ரிசல்ட் I பவர் 4n புரியுதா? ரிசல்ட் கொடுத்த காரணமே அதுதான். என்ன ரிசல்ட், I பவர் 4n ஈக்குவல் டு 1னு சொன்ன காரணமே 4 மடங்கு எது வந்தாலும் 1 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ I பவர் 1944 அது 1 இன்ட்டு ஐ கியூபுக்கு இந்த பண்ணியிருக்கீங்களா, என்ன ஐ கியூபுக்கு என்ன வந்திருக்கேன் மைனஸ் ஐ, அடுத்தது பிளஸ் ஐ பவர் 1948 1 இன்ட்டு என்ன ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு, ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து மைனஸ் 1. அவ்வளோதான் அவ்வளோதான்ப்பா. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வந்து சுருக்கிடுங்க. என்ன சுருக்க போகிறீங்க, 1 மைனஸ் ஐன்னா இருக்குன்னா மைனஸ் ஐ வரும், 1 மைனஸ் 1 இருக்குன்னா மைனஸ் 1. இதை மாற்றி போகணும். என்ன மாற்றி போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும், ரியல் நம்பர் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு என்ன, ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் ஐ. அவ்வளோதான்ப்பா. புரிஞ்சதா? ம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஐ பவர் 1948 ஐ பவர் 1948 இதை என்ன பண்ணுறோம் நம்ம, இதை வந்து ஐ பவர் 1948 இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இதை டைரெக்டாக நீங்கள் ஒன்றுன்னே போட்டலாம். ஏன்னா வந்து 48 வந்து 4ல டிவைட் ஆகும். ஸோ ஐ பவர் 1948 ஒன்று போட்டலாம். இப்போ 1869 இருக்குது. நீங்கள் இந்த மைனஸ் பிளஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த நம்பர் மட்டும் 4ல டிவைட் ஆகுமா, 69 வந்து 4ல டிவைட் ஆகும்னு பார்த்தா 68 4ல டிவைட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் என்ன ஐ பவர் என்ன 2 அப்படிங்க, ஐ பவர் 1868 படிக்கணும். ஐ பவர் மைனஸ் இருக்குது. ஸோ ஐ பவர் மைனஸ் 1868 1 இன்ட்டு ஐ பவர் மிச்சனாக இருக்குது 1 மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ இது என்ன பண்ணணும்னா கீழே கொண்டு வரும். ஸோ ஈக்குவல் டு என்ன 1 மைனஸ் ஐ பவர் 1860 மைனஸ் 1860 கீழே கொண்டு வந்தால் 1/i/68 ஆகிடும். அதே மாதிரி இன்ட்டு என்ன இந்த ஐ பவர் மைனஸ் 1னா 1/i போடலாம். சரியா? இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், ஐ பவர் 1868 போட போகிறேன். I power 1868 புரியுதா? இப்போ ரிசல்ட் நான் சொல்லுவேன், நீங்கள் இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா 1 இது வந்து 1/1 ஏன்னா வந்து 1868 1 வரும். 1/i வேல்யூ வந்து மைனஸ் ஐ, இது வந்து பின்னாடி உங்களுக்கு இருக்குது, இருந்தால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 1/i வந்து மைனஸ் ஐ. இது ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு பெருக்கலாம் என்ன வரும்னா அந்த 1/1 போயிடும். ஸோ 1 இந்த மைனஸ் மைனஸ் என்னாகும், மைனஸ் இது மைனஸ் என்னாகும் உங்களுக்கு பிளஸ் ஐ ஆகிடும். புரியுதா? ஸோ 1 பிளஸ் ஐ ஞாபகம், 1 ஐ புரியுதா? அந்த சொன்னேன் அவ்வளோதான். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ தேர்டு கொஸ்டின் பாருங்க, சிக்மா என் ஈக்குவல் 1 to 12 ஐ பவர் என்னன்றது. இதோட மீனிங் என்ன, என் ஈக்குவல் 1 to 1 எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா ஐ வரும், 2 போட்டால் ஐ ஸ்கொயர் வரும், 3 போட்டால் ஐ கியூப் வரும், 4 போட்டால் i4 வரும். அப்படி எது வரைக்கும் போகுதுங்கிறத 12 வரைக்கும் போகுது. ஸோ i ஸ்கொயர் ஐ கியூபு புரியுதா? ஐ ஸ்கொயர் ஐ கியூபு பிளஸ் ஐ பவர் 4 புரியுதா? பிளஸ் அப்படியே எக்ஸட்ரா இது வரைக்கும் போகுது, அது வரைக்கும் ஐ பவர் 12 வரைக்கும் போகுது, ஐ பவர் 12 சரியா? ஸோ இது வந்து இதை வந்து ஐனே போடுக்கலாம், ஐனே போடுக்கலாம். இது வந்து இது தேவையில்லை, ஐக்கு வந்து பவர் தேவையில்லை. ஐ பவர் ஐ பிளஸ் ஐ ஸ்கொயர், எனக்கு 2 போட்டால் ஐ ஸ்கொயர், எனக்கு 3 போட்டால் ஐ கியூப்,
எனக்கு ஃபோர் போட்டால் ஐ பவர் ஃபோர், அப்படியே வரிசையாக போதா ஐ பவர் ஃபைவ், இப்படி வரிசையாக போதா கடைசியில் என்ன வருது ஐ பவர் டுவெல். சரியா? இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா கண்டினியூஸாக ஐ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் ஃபோர், அது வந்து ஒரு ஒரு செட்டு. அப்புறம் ஐ பவர் ஃபைவ், ஐ பவர் சிக்ஸ், ஐ பவர் செவன், ஐ பவர் எயிட், அது ஒரு செட்டு. இப்படி செட் செட்டாக வரும்பொழுது இதில் மூணு செட்டு இருக்கு. என்னென்ன மூணு செட்டுங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஐ ஐ ஸ்கொயர் ஐ பவர் ஃபோர் அது ஒரு செட்டு, புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு செட்டு. இன்னொரு செட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்கிறது நல்லா கவனிக்கணும், அப்போ தான் புரியும். இன்னொரு செட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு செட்டு வந்து இதே மாதிரி தான் ஐ பவர் ஃபைவ், ஐ பவர் சிக்ஸ், ஐ பவர் செவன், ஐ பவர் எயிட். அடுத்த செட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஐ பவர் நைன், ஐ பவர் டென், ஐ பவர் லெவன், ஐ பவர் டுவெல். மூணு செட்டு. ஃபைவ் வந்து ஒன்று ஆகிடும், சிக்ஸ் வந்து டூ ஆகிடும், செவன் வந்து த்ரீ ஆகிடும், எயிட் வந்து ஃபோர் ஆகிடும். அது மாதிரி நைன் டூ ஃபோர்ஸ் போயிடும், டூ ஃபோர்ஸ் எயிட் போனால் ஒன் ஆகிடும், டென் வந்து டூ ஆகிடும். அப்போ இந்த ஐ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் ஃபோர் தான் அப்படியே என்ன வரிசையாக நம்பர் கூட கூட அதுதான் ரிப்பீட் ஆகும், அதுதான் உனக்கு என்னாகும் ரிப்பீட் ஆகும், புரிஞ்சுதா? ஸோ நல்லா இதை திரும்ப சொல்கிறேன், இது வந்து மூணு ஒரு மூணு குரூப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்பில் ஐ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் ஃபோர் அது ஒரு குரூப். அடுத்த குரூப்பு ஐ பவர் ஃபைவ், ஐ பவர் சிக்ஸ், ஐ பவர் செவன், ஐ பவர் எயிட். அது எப்படி ஐ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் ஃபோராக மாறிச்சுன்னா, ஃபைவ்ல ஃபோரை கழிச்சா ஒன்று, சிக்ஸில் டூவை ஃபோரை கழிச்சா டூ, செவனில் ஃபோரை கழிச்சா த்ரீ, எயிட்டில் ஃபோரை கழிச்சா ஃபோர். அடுத்து நைன் டென் லெவன் டுவெல், நைனில் டூ ஃபோர்ஸை கழிக்கணும் ஒன்று, டென்னில் டூ ஃபோர்ஸ், எயிட்டை கழிச்சா டூ, அப்படி புரிஞ்சுதா? ஏன் இருக்கா போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐக்கு வேல்யூ வந்து நீங்கள் அப்படியே ஐன்னே வச்சுக்கோங்க, சார் ஐ வச்சுக்கோங்க. ஐ ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ சொன்னேன்? மைனஸ் ஒன். சரியா? ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து ஐ கியூத்துக்கு என்ன வேல்யூ சொன்னோம்? மைனஸ் ஐ. ஐ பவர் ஃபோருக்கு என்ன வேல்யூ சொன்னோம்? ப்ளஸ் ஒன். புரிஞ்சுதா? நான் சொல்ல போட்டிருக்கேன், புரிஞ்சுதா? ஐக்கு வேல்யூ வந்து ஐன்னே வச்சுக்கோங்க, மைனஸ் ஒன்று போட வேண்டாம், தேவைப்பட்ட ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னா போட வேண்டாம், தேவைப்பட்டா. ஆனால் ஐ ஸ்கொயருக்கு போடலாம் மைனஸ் ஒன், ஐ கியூபுக்கு மைனஸ் ஐ, ஐ பவர் ஃபோருக்கு ஒன்று. இதே மாதிரி மற்றதுக்கும் அதே தான், ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன், ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ. அப்போ என்ன அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும் பாரு, ஐ மைனஸ் ஐ கேன்சல் ஆகும், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகும், ஜீரோ. குரூப் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் உனக்கு? கேன்சல் ஆகிடும். புரிஞ்சுதா? ஆ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள், ஐ பவர் ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் ஒன் பை ஐ பவர் ஃபிஃப்டி நைன் அப்படி கொடுத்துருக்கு. இப்போ ஃபிஃப்டி நைனில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து நாலால் டிவைட் ஆகும், அப்போ ஐ பவர் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஐ கியூப், அதே மாதிரி ஒன் பை ஐ பவர் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஐ கியூப் போட்டுக்கலாம். இப்போ ஐ பவர் ஃபிஃப்டி சிக்ஸை நீங்கள் ஒன்றுன்னு போட்டலாம், ஐ கியூபுக்கு மைனஸ் ஐ சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ ஒன் எட்டு மைனஸ் ஐ இருக்குன்னா மைனஸ் ஐ, இது வந்து ஒன் பை மைனஸ் ஐ. ப்ரீவியஸாக ஒரு கணக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐ நீங்கள் போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அப்போ அது ஒன் பை ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னா அதே மாதிரி ஒன் பை மைனஸ் ஐ ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ ஆயிரும். அப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ கூட்டினா ஜீரோ. சரியா? சரி, அடுத்த சம்மை பாருங்கள், ஐ ஐ ஸ்கொயர் ஐ கியூப் எக்ஸட்ரா எல்லாம் ப்ராடக்ட், ஐ பவர் டூ தௌசண்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா எயித்தில் இல்லை டென்த்தில் கூட படிச்சிருக்கீங்க, என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ டு த பவர் எம் இன்ட்டு ஏ டு த பவர் எம் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஏ டு த பவர் எம் ப்ளஸ் என் எழுதலாம். அதாவது பேஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா ஏ டு த பவர் எம் இன்ட்டு ஏ டு த பவர் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் எம் ப்ளஸ் என். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஐங்கிற பேஸ் அடிமானம் பொதுவாக இருக்கு, அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டோம், ஐ பவ் காமனாக வச்சுட்டு மேலே ஐ பவர் ஒன்று, அப்போ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸட்ரா அப் டு டூ தௌசண்ட். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா டென்த்தில் படிச்சிருக்கீங்க, சம் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் அப் டு என் ஈக்குவல்ட்டு. இதுக்கான ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா
இங்கே என் வந்து 2000, அப்போ என் வந்து 2000 இன்டு 2000 பிளஸ் ஒன், அப்போ 2001. ஸோ ஐ பவர் 2000 இன்டு 2001 பை 2. ஆச்சா, இந்த 2000 டூவையும் நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா 1000 வரும். ஸோ ஐ பவர் 1000 இன்டு 2001, சரியா? இதை இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது அது வந்து என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என்னு போடலாம். ஏ பவர் எம் ஹோல் பவர் என். ரெண்டு ரெண்டு ஃபார்முலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல்ல சொன்னது என்னென்னா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ஏ பவர் எம் ஹோல் பவர் என். ஸோ இது வந்து ஏ பவர் எம் ஹோல் பவர் என். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஏ பவர் எம் இன்ட்டு என் பெருக்கலாம். இது வந்து வேற ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், தனித்தனி பேஸு ப்ராடக்ட். இது ஒரே பேஸு பவர், அதுக்கு மேலே பவர். அப்போ இந்த ஐ பவர் 1000 இன்டு 2001 என்ன பண்ணிக்கலாம், இதை மாற்றி போட்டுக்கலாம். ஏ பவர் எம் என்னுங்கிறது ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஐ பவர் 1000 ஹோல் பவர் 2001. 1000ங்கிறது 4 டிவைட் ஆகும். அப்போ ஐ பவர் 1000 வந்து 1 ஆகிடும். ஸோ 1 பவர் 2001 வேல்யூ வந்து 1. புரிஞ்சுதா? அடுத்து 6th ப்ராப்ளம் பாருங்க. சிக்மா என் ஈக்குவல் 1 to 10, ஐ பவர் என் பிளஸ் 15 இருக்கு. அதாவது இது 1லேருந்து கிடையாது, ஐ பவர் 1லேருந்து கிடையாது, ஐ பவர் என் பிளஸ் 50. இப்போ என்னுக்கு 1னு போட்டிங்கன்னா 1 + 50 ஐ பவர் 51 வரும். பிளஸ் 2 போட்டிங்கன்னா ஐ பவர் 52. அதை தனியாக வச்சுக்கிறேன். அப்புறமா 3லேருந்து ஆரம்பி ஐ பவர் 53, ஐ பவர் 54, எது வரைக்கும்னா 10 வரைக்கும் போகும். என் ஈக்குவல் 10 போட ஐ பவர் 60 வரைக்கும் வரும். ஏன் அப்படி நான் தனியாக பிரித்து விட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐ அதாவது கண்டினியூஸாக 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, அதாவது 53 ஐ பவர் 53 ஐ ஆகிடும், ஐ பவர் 54 ஐ ஸ்கொயர் ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக 4 வரும்போது அது கூட்டி கழிச்சு 200 கணக்கு போட பார்த்தீங்களா, அது வந்து 0 ஆகிடும். இப்போ ஐ பவர் 51 48 கழிச்சிருங்க, ஐ கியூப் வரும். அது ஐ பவர் 52 வந்து 1 தான். புரிஞ்சுதா? ஸோ ஐ கியூப் வந்து மைனஸ் ஐஏ, இது வந்து பிளஸ் 1. ஸோ 1 - i. ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த சம்மை திரும்ப சொல்கிறேன். ஐ பவர் 53 வந்து ஐ ஆகும், ஐ பவர் 54 ஐ ஸ்கொயர் ஆகும், அடுத்து ஐ கியூப் ஆகும், அப்புறம் ஐ பவர் 4 ஆகும். அப்போ ஐ மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் ஐ. ஸோ கேன்சல் ஆகும். புரியுதா? அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஈஸியான சம் தான் எக்ஸஸ். இதே மாடல் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள், அதை நீங்கள் போட்டு பார்க்கணும். சரியா? சரி, அடுத்தது எக்ஸஸ் 2.2 பாருங்க. எவாலுவேட் த ஃபாலோயிங். இசட் ஈக்குவல் டு 5 - 2i அண்ட் டபுள்யூ ஈக்குவல் டு -1 + 3i. ரெண்டு சம் ரெண்டு கொடுத்துருக்கு. 6 கொஸ்டின் இருக்குதுல்ல. ஃபர்ஸ்ட் இசட் பிளஸ் டபுள்யூ, அப்படியே ரெண்டையும் கூட்டணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து கூட்டுறதுக்கு என்ன விதினா, ரியல் பார்ட்டோட ரியல் பார்ட்டை கூட்டணும், இமேஜினரி பார்ட்டோட இமேஜினரி பார்ட்டை கூட்டணும். ஸோ இங்கே 5 ரியல் பார்ட்டு, இங்கே -1. ஸோ 5 - 1 கூட்டிங்கன்னா 4. இது -2 + 3 கூட்டினா பிளஸ் ஐ. ஸோ 4 + i. சரியா? இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பிகினிங்கில் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு சொல்ல விட்டுட்டேன், அதை திரும்ப சொல்லிடுறேன். அதாவது இந்த ஐ சொல்லி பார்த்தீங்களா, இந்த ஐ சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, மெய். அதாவது ஃபஸ்ட்லேயே சொன்னேன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபின்னு வரும். இல்லை ஏங்கிறது ரியல் பார்ட்டு, பிங்கிறது இமேஜினரி பார்ட்டு. ஆக்சுவலாக ஏயும் பியும் ரியல் நம்பர்ஸ் தான், மெய்யன்கள் தான். ஆனால் கூட ஐ சேர்ந்து வர்றதுனால ஐபி வந்து கற்பனை. இது ஒரு மெய்யன் பிளஸ் கற்பனை, ரெண்டு சேர்ந்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு சேர்ந்தது கலப்பெண். புரிஞ்சுதா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரியல் பார்ட்டி ஆஃப் இசட் வந்து ஏ சொல்லுவோம், இது இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் வந்து பின்னு சொல்லுவோம். முதல்ல சொல்லிடுவோம் சார், என்ன மறந்துட்டேன், பட் அதை வச்சு சம்ஸ் போட ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும் இல்லையா, இது வரைக்கும் எல்லாம் ஐ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது ஏ பார்ட் வந்து ரியல் பார்ட் வந்து 5, இமேஜினரி பார்ட் வந்து -2. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ ரியல் பார்ட் 5 -1 கூட்டினா 4, -2 + 3 கூட்டினா -i, பிளஸ் ஐ, ஆனால் ஐ போட்டாகணும். அடுத்தது இசட் -iw. இது என்னென்னா இசட்லேருந்து iw-ஐ கழிக்கணும், அதாவது w-ஐ ஐயால் பெருக்கிட்டு அப்புறம் கழிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இசட் வந்து 5 - 2a, -i - w வந்து -1 + 3a. இதை 5 - 2a அப்படியே வச்சுக்கோங்க. -i - 1 பெருக்கினா பிளஸ் ஐ ஆகிடும். -(+-3), i - i வந்து i ஸ்கொயர். திரும்ப சொல்கிறேன், -i - +3i. ஸோ -3 i - i வந்து i ஸ்கொயர். i ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1. அப்போ -3 - -1 + 3 ஆகிடும். 5 + 3 வந்து 8, 8 - i. திரும்ப சொல்கிறேன், i ஸ்கொயருக்கு மதிப்பு -1.
ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் இப்போ இருக்குன்னா ப்ளஸ் த்ரீ, த்ரீயும் ஃபைவும் போட்டினா எயிட். ஓகேவா? அடுத்து தேர்டு சம் இதே மாதிரி அதை நீங்களே பார்த்துடுங்க. அதாவது இசட்டை டூவால் பெருக்கணும், டபுள்யூ த்ரீயால் பெருக்கணும், அப்புறம் கூட்டணும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க கரெக்டாக இருக்கான்னு. நான் ஃபோர்த்து போயிடுறேன். இசட் டபுள்யூ, இப்போ இசட் டபுள்யூ சொல்லும் பொழுது இசட்டும் டபுள்யூவும் பெருக்கணும். பெருக்கிறதுக்கு ரெண்டு விதமாக இருக்குது. நீங்கள் சிம்பிளாக ஒவ்வொன்றா எடுத்து பெருக்கிக்கோங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. புரியுதா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபைவ் எடுத்துக்கோங்க. ஃபைவ் எடுத்துகிட்டு இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஐயே பெருக்குங்க. ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ, அப்புறம் அந்த மைனஸ் டூ ஐ எடுத்துக்கோங்க. மைனஸ் டூ ஐ இன்ட்டு அதே மாதிரி மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ, தனித்தனியாக பெருக்குங்க. நான் அதான் உங்களுக்கு பெருக்க வசதியாக இருக்கும். இப்போ பெருக்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் பெருக்குன்னா மைனஸ் ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஐ, ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஐ பெருக்குன்னா ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஐ. அடுத்து மைனஸ் டூ ஐ இன்ட்டு மைனஸ் ஒன்று பெருக்குன்னா ப்ளஸ் டூ ஐ. இங்கே அடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு பொடி வைக்க போகிறேன். என்னென்னா மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ பெருக்குன்னா மைனஸ் சிக்ஸ் ஆகிடும். ஐ இன்ட்டு ஐ பெருக்குன்னா ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்று. அப்போ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் சிக்ஸ், நான் டைரெக்டாக போட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இதில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அதிகமாகும், அதனால தான் டைரெக்டாக போட்டேன். திரும்ப சொல்கிறேன், மைனஸ் டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஐ, மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ ஐ பெருக்குன்னா மைனஸ் சிக்ஸ் வரும். ஐ இன்ட்டு ஐ பெருக்குன்னா ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்று. ஸோ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன். ஏன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஸ்டெப்ஸ் அதிகமாக போய்ட்டுருக்கேன், அதான் அப்படி பண்ணிட்டேன். இப்போ ரியல் பார்ட்டை கொடுங்க, எமர்ஜென்சி பார்ட்டை கொடுங்க. ரியல் பார்ட்டு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் கொடுத்தா ஒன் ஆகும், ஃபிஃப்டீன் ஐ ப்ளஸ் டூ ஐ கூட்டினீங்கன்னா ரெண்டு கூட்டினா செவன்டீன் ஐ. ஓகேவா? இதுதான் இசட் டபுள்யூ. அடுத்தது பாருங்கள், இந்த ரெண்டும் ஒன்று தான். அடுத்த சம் வந்து ஃபோரும் ஃபைவும் சிக்ஸும் ஒரே சம் தான். இப்போ பாருங்கள், இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இசட் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ ஸ்கொயர். இது வந்து இசட் ப்ளஸ் டபுள்யூ ஹோல் ஸ்கொயர், ரெண்டும் ஒன்று தான். இசட் ஸ்கொயர்னா ஃபைவ் மைனஸ் டூ ஐ ஹோல் ஸ்கொயர், அது மாதிரி டபுள்யூ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ ஹோல் ஸ்கொயர். இப்போ டூ இசட் டபுள்யூ, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது என்னது, ஃபைவ் மைனஸ் டூ ஐ ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ், அப்புறம் மைனஸ் டூ ஏபி, டூ இன்ட்டு ஃபைவ் டென்னு, டென் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டுவெண்ட்டி, ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஐ, அப்புறம் மைனஸ் டூ ஐ ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும். இதை வந்து பார்த்துக்கோங்க, மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், மைனஸ் டூ ஐ ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் அதை மாதிரி, சாரி மைனஸ் ஃபோர் ஆகும், மைனஸு ஃபோர். ஏன்னா மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், ஐயை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன், ஸோ மைனஸ் ஃபோர். ப்ளஸ் இந்த டூ இன்ட்டு இந்த டபுள்யூ இசட் ஃபைவ் மைனஸ் டூ ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் யாருக்குமே நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை அப்படியே போட்டுருங்க. ஒன் ப்ளஸ் செவன்டீன் ஐ அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் ப்ளஸ் இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன், அப்புறம் டூ ஏபி, டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஐ, மைனஸ் சிக்ஸ் ஐ, அப்புறம் த்ரீ ஐயை ஸ்கொயர் பண்ணால் அதுவும் மைனஸ் நைன் ஆகும். ஏன்னா த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைனு, பட் ஐயை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன். அவ்வளோதான்ப்பா. இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து போடுங்க. ரியல் பார்ட்டெல்லாம் ஒன்றா சேருங்க. ஆ, இன்னொரு இது இருக்கு இல்லையா, இன்னொன்று எனது டுவெண்ட்டி, இங்கே பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோரை கழிச்சிடலாம், ஸோ ஒன்று வரும். ஸோ டுவெண்ட்டி ஒன் இல்லை வந்து மொத்தமாக போட்டுருமா, சரி டுவெண்ட்டி ஃபைவ், அப்புறம் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஐ மைனஸ் ஃபோரு, இதுக்கு பாருங்க டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ, டூ இன்ட்டு செவன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஐ, அப்புறம் ப்ளஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் ஐ மைனஸ் நைன். இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்பர் எல்லாம் கூட்டுங்க, ஐயெல்லாம் தனியாக போடுங்க. அதாவது ப்ராக்கெட் போட்டுருமா, ப்ராக்கெட் போட்டு எழுதிடுமா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட், சரியா? பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வருது, மைனஸ் ஃபோர் வருது, அப்புறம் ப்ளஸ் டூ வருது, அப்புறம் ப்ளஸ் ஒன் வருது, மைனஸ் நைன், இதெல்லாம் நம்பர்ஸ். அப்புறம் ஐ வெளியே போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி வருது, அப்புறம் வந்து ப்ளஸ்ஸு தேர்ட்டி ஃபோர் வருது, சரியா? இப்போ அதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நம்பர்லாம் கூட்டி என்ன வருதுன்னு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். இருபத்தி அஞ்சு, இருபத்தஞ்சி, இது ஒரு மூணு கூட்டின ரெண்டு மூணு, இருபத்தி எட்டு, இருபத்தி எட்டில் பதிமூணு போனால் பதினஞ்சு, சரியா? ஸோ ஈக்குவல்ட்டு ஈக்குவல்ட்டு என்ன வருது, தப்பு இருக்கா, டூ இன்ட்டு செவன்டீன் எயிட் ஐ வருது,
minus 24 minus 20i oh minus 20i minus 6i adha and 6 ah 34 minus 6 one avudidam sir ipo idu vandha idella kootinga na ungalku vandha enna varum na 15 varum idella koodi kalichinga plus 8 varum so plus 8 i neenga check pannikonga sariya ipo 6th adhe answer da सेम आंसर था कुछ विद्यासम ए स्क्वायर प्लस टू ए बी प्लस बी स्क्वायर ए प्लस बी होल स्क्वायर इजेड प्लस डब्ल्यू कूटी अद एक्सपेंशन इजेड प्लस डब्ल्यू कूटी वचर फोर प्लस ए होल स्क्वायर वो वो एक्सपेंड पड़ूंगी ए प्लस बी होल स्क्वायर एक्सपेंड पड़ूंग ए प्लस बी होल स्क्वायरना सिक्सटीन और ए स्क्वायर सिक्सटीन अब प्लस टू ए बी सिक्सटीन है सिक्सटीन प्लस 8i i स्क्वायर வந்து माइनस 1 சரியா இப்ப 16 ல 1 போச்சுனா என்ன வரும் 16 ல 1 போச்சுனா 15 प्लस 8i ஓகேவா புரிஞ்சதா 15 15 प्लस 8i ஓகேவா அவ்வளவுதான் பா ஸ்டூடண்ட்ஸ் செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா गिवन द कॉम्प्लेक्स नंबर z 2 प्लस 3i represent the complex numbers in organ diagram puridha given the complex number z kuduthirukku idha vandha nama organ diagram la potu kaatanum idhu padam ungalku regular class aarambikkum potu kaatren appo adha therinjukonga adhavadhu z iz z plus iz z minus iz z minus iz ipo neenga first vandha enna pannanumna iz kandupidikkanum iz na indha z ah iya la perukkom so i into 2 plus 3 i into 2 perukna 2i i into 3i perukna 3i square i square ku value minus 1 appo minus 3 aagum so minus 3 minus 2i potachu ipo z plus iz kandupidinga kootunga z plus iz na z vandu 2 plus 3i iz vandu minus 3 minus 2i 2 la 3 pona minus 1 3i idu vandu plus 2i ya सारी इंगे वंदे माइनस पड़ा इधर वंदे प्लस टू आई था सो माइनस थ्री प्लस टू आई आप थ्री आई प्लस टू आई कोटना माइनस वन प्लस फाइव आई पर मिता आदित्य दे इसेट माइनस आई इसेट इधर कंट्रोल करना तो इसेट माइनस आई इसेट ना इन द इन दर कला माधव दे आई इसेट इसेट वंदे टू प्लस थ्री आई इधर माइनस आई याला पर करना अपो टू प्लस थ्री आई इधर माइनस टू आई இது பாருங்க மைனஸ் i into i பெருக்கினா மைனஸ் i ஸ்கொயர் ஆனா மைனஸ் 3 னால பிளஸ் 3 ஆகும் இப்ப 2 பிளஸ் 3 வந்து 5 இது வந்து 5 பிளஸ் i புரிஞ்சதா இது ரெண்டும் இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இது இதுக்கு பண்ணதுன்னு காட்டணும் என்னது இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து முக்கோண செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது அப்படின்னு காட்டணும் இதை வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் டயக்ராம் போட்டு காட்டுறேன் நல்லா பார்த்துக்கிடுங்க என்ன இங்கே பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் फर्स्ट வந்து x ஆக்சிஸ் இந்த படம் x ஆக்சிஸ் அடுத்து y ஆக்சிஸ் போட்டாச்சா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 + 3 அது 2 கமா 3 இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுல வரும் இந்த குவாட்ரன்ட்ல வரும் இந்த 2 இந்த 2 இந்த 3 வரும் சோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 கமா 3 இந்த இடத்துல வரும் तो इन दर्द लग रहा हूँ, टू का मात्री अब इन रा पॉइंट्स है, न बारना, इप्पो टू का मात्री इन द फर्स्ट क्वार इन दर्द लग रहा हूँ அப்புறமா இது பாருங்க அடுத்து வந்து i z வந்து -3 கமா 2 சோ -3 கமா 2 இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா இப்படி வரும் சோ இந்த டயகிராம் வந்து எப்படி வரும் கேட்டிங்கன்னா இப்படி வரும் டயகிராம் வந்து உங்களுக்கு இப்படி வரும் சரியா அப்புறம் இப்படி வரும் இத உங்களுக்கு போர்டுல போட்டு காட்டுறேன் இது ஃபர்ஸ்ட் டயகிராம் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சரியா अभी यहाँ बोल चुका हूँ, ओके बा, सर, आठ तक उसी में पोला मा,
சரி ஸ்டூடண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பிளஸ் 2 ஐ பிளஸ் 5 அண்ட் 2 எக்ஸ் பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் 2 ஐ இன்ட்டு ஒய் பிளஸ் 3 பிளஸ் 2 ஐ ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்னு கொடுத்துட்டு இதில் எக்ஸ் ஒய்னு வருது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ கேட்டிருக்கு. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே ஈக்குவல், ஈக்குவலாக போட்டோமா. இப்போ என்ன செய்கிறேன்னா இதை தனித்தனியாக பிரிக்கிறேன். பாருங்க, 3 இன்ட்டு எக்ஸ் 3 எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஒய் மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ ஒய் 2 ஐ பிளஸ் ஒய். அதே மாதிரி இங்கே 2 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் அப்புறம் ப்ளஸ் 2 ஐ ஒய் வெளியே ப்ளஸ் தான், அப்புறம் 3 ப்ளஸ் 2 ஒய். இப்போ அந்த ரியல் பாயிண்ட் தனியாக பிரிக்கிறேன், 3 எக்ஸ் மைனஸ் 2 ஒய் ப்ளஸ் 5 இது ரியல் பாயிண்ட். அப்புறம் ஐ வெளியே போட்டு இமேஜினரி பார்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2. அதே மாதிரி இங்கேயே நான் பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமன்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகும்னா இங்கே ரியல் பார்ட் வந்து 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, அந்த பக்கம் ரியல் பார்ட்டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3, இந்த பக்கம் இமேஜினரி பார்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2. இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, இந்த ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். எப்படி மாற்றிடலாம், எல்லாத்தையும் மைனஸால் பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யு ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணது அது உங்களுக்கு தெரியும், கூட்டி எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனோட என்ன, இந்த ஈக்குவேஷனோட என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 கூட்டுங்க. கூட்டினா என்ன கிடைக்கும் வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகுமா, மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸை கூட்டினா 2 எக்ஸ் வரும், 2 ப்ளஸ் 2 கூட்டினா 4 வரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 வருமா. அதுலேருந்து உனக்கு என்ன ஆகும், அதுலேருந்து 2x ஈக்குவல் டு மைனஸ் 4 வரும், சரியா, 2x ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ 2x ஈக்குவல் டு மைனஸ் 4 அதுலேருந்து என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆகிடுமா. சாரி பவர் தப்பு பண்ணிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 வராது, இந்த ப்ளஸ் 2 மைனஸ் 2 வந்து 0, ப்ளஸ் 2 மைனஸ் 2 0 வாங்க சாரி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. இப்போ கூட்டினீங்கன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் 0 வராது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ப்ளஸ் 2 தான் இருக்கும், ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, அதுலேருந்து 2x ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆகும். அதுலேருந்து என்ன கிடைக்கும் உனக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும். சாரி நான் அதை கொஞ்சம் தேவையில்லை, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இதில் போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் போட்டால் என்ன கிடைக்கும், இந்த ஈக்குவேஷனில் போட்டால் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அதுலேருந்து இந்த 1 அங்கே போனால் என்ன ஆகும் உங்களுக்கு, இப்போ மைனஸ் 1 அங்கே போனால் ப்ளஸ் 1 ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் ஈக்குவல் டு 1, புரிஞ்சுதா, எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 ஒய்யோட வேல்யூ வந்து ப்ளஸ் 1, புரிஞ்சுச்சா, ஆ ஓகேவா. சாரி அது கவனிக்க சார். இப்போ அந்த எக்ஸஸ் 2.3 பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான, நான் 3 எக்ஸஸ் ஈஸியனால ஒரே தானே முடிச்சிடுறேன். இது ரொம்ப சிம்பிளானது, Z1, Z2, Z3 மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அதே மாதிரி ரெண்டையும் பெருக்கிறது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இது வந்து என்ன அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பேர். என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சரியா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நாம் என்ன பண்ணுறோம் பாருங்கள். அதாவது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், சரியா. Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், Z1 Z2 கூட்டணும். அதுக்கப்புறமா அந்த ஆன்சரோட நம்ம என்ன செய்யணும், Z3 கூட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு Z1 Z2, அப்போ 1 மைனஸ் 3i, சரியா. அப்புறம் அந்த Z2 வந்து மைனஸ் 4i, இதை ரெண்டையும் கூட்டிட்டு அது கூட வெளியே இருக்கிற 5 கூட்டணும். இதான் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், 1 மைனஸ் 3 மைனஸ் 4 கூட்டினா என்ன வரும் உனக்கு, 1 மைனஸ் 7i வரும், 7i.
plus the 5. So 1 minus 7 is plus 5. Plus 5. Sariya? Ipa paarenga idha enna sendra enna agum 1 plus 5 enna varum unakku 6 varum. So idhu vandu 6 minus 7 8. Sariya? அதே மாதிரி அடுத்தது பாருங்க என்னது z1 plus z2 plus z3 இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல z1-ஐ தனியா வச்சுக்கணும் வச்சிட்டு என்ன z1-ஐ தனியா வச்சிட்டு கேல்குலேட் பண்ணணும் z1-ஐ நீங்க அப்படியே எழுதிக்கோங்க சோ z1-ஐ அப்படியே எழுதிட்டு ஓகேவா 1 plus 1 minus 3 அப்படியே போட்டுட்டு plus என்ன bracket போட்டு இது எழுதணும் minus 4i எழுதணும் minus 4i plus 5 so minus 4i plus 5 சரியா இப்ப இத கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் வர போகுது பாருங்க என்ன வர போகுது equal to இந்த பாருங்க 1 plus 5 கூட்டினா 6 minus 3 minus 7 so 6 minus 7 இதுதான் வர போகுது புரியுதா இப்ப வந்து இது வந்து ஸ்டெப் நம்பர் இது வந்து ஸ்டெப் நம்பர் step number 1 இது வந்து step number 2 ரெண்டே கம்பேர் பண்ணுங்க 1,2 ல இருந்து என்ன பண்ணிட்டோம் from என்ன பண்ணிட்டோம் 1 and 2 என்ன பண்ணிட்டோம் the z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3 yes crore okay va equal to z1 plus z2 plus z3 இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது வந்து கூட்டலுக்கு இதே மாதிரி இந்த பெருக்கலுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கறோம் z1 plus z2 plus z3 இது புரியுதா z1 z2 அப்படியே கூட்டுங்க 1 z1 வந்து 1 minus 3 z2 வந்து minus 4 இவளே plus 5 so 1 minus 7 a plus 5 6 minus 7 a அது அப்படியே மாத்தி போட்டு ஃபர்ஸ்ட் z2 z3 ம் கூட்டிட்டு அதோட z1 போடுறோம் அதே ஆன்சர் தான் வரப்போது So, 1,2 ல இருந்து இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஒரே ஆன்சர் வந்தனால 6 minus 7 is 6 minus 7 அவ்வளவுதான் இரண்டாவது பெருக்கல் இதே மாதிரி தான் நீங்க பெருக்கி செக் பண்ணிடுங்க கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு சேம் ஆன்சர் வரதா பாருங்க முடிஞ்சு போச்சு செக் பண்ணனும் z1 z2 பெருக்கணும் என்ன பெருக்கி இருக்கனோ எப்படி பெருக்கி இருக்கனோ அதே மாதிரி நீங்க பெருக்கணும் பெருக்கிட்டு செக் பண்ணுங்க சரியா அடுத்து z1 z2 z3 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் z1 z2 பெருக்கணும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட 5 பெருக்கணும்னா மைனஸ் 60 மைனஸ் 20 இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் z1 z3 கூட்டணும் கூட்டிட்டு வரதோட இந்த z1 3-ஐ பெருக்கணும் 15 மைனஸ் 9 அதே மாதிரி ரைட் சைடு z1 z3 மேலே கூட்டிட்டு பெருக்கிட்டு அப்புறம் z2 z3 பெருக்கிட்டு ரெண்டே கூட்டுறோம் ஒரே ஆன்சர் புரியுதா அதே மாதிரி நான் செகண்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் அப்படி கொஞ்சம் எப்படி பண்ணியிருக்க மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன் இப்போ இந்த கணக்கு ஃபைண்ட் தி அடிட்டிவ் அண்ட் மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 z2 அண்ட் z3 அப்படி கொடுத்துருக்கேன் ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 அப்படின்னா அதனால புரிஞ்சுக்கிடுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா additive inverse of z1 இப்போ multiplicative inverse of z1 அப்படின்னா z2 சாரி additive inverse of z1 ஃபர்ஸ்ட் வந்து கூட்டல் additive அடுத்தது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தமிழ்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க நீங்க வந்து
பெருக்கல் நேர்மாறு அடிப்போம் மல்டிப்ளிகேஷன் அடுத்து என்ன செய்யணும் இதுக்கு நாம வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இதோட 1/2 + 5 இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட காஞ்சிகேட் பண்ணணும் காஞ்சிகேட்னா இந்த 2 + 5 காஞ்சிகேட் வந்து 2 - 5 இந்த 2 - 5 நீங்கள் என்ன செய்யணும் மேலேங்களையும் பெருக்கணும் ஸோ 2 - 5 இன்ட்டு புரியுதா இது வந்து என்ன பண்ணணும் 2 - 5 / 2 - 5 பெருக்கணும் இப்போ ஒரு 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 ரிசல்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை ஞாபகம் வச்சுக்கணும் என்ன ரிசல்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதாவது a+ib இன்ட்டு a-ib a+ib இன்ட்டு a-ib வந்து a²+b² புரியுதா ஸோ a+ib இன்ட்டு a-ib ஈக்குவல் டு a²+b² ஞாபகம் வச்சுக்கோங்க சாதாரணமாக a+b a-b a²-b² தான் ஆனால் a+ib a-ib a²-b² மறந்துடாதீங்க இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள் மேலே வந்து 2 - 5 டினாமினேட்டர் வந்து 2+ib 2-i5 அப்போ a²+b² அப்போ இது வந்து என்ன ஆகணும் உனக்கு 2² புரியுதா +5² ஆகும் 2² + 5² சரியா ஸோ இது வந்து 2² இது வந்து 5² சரியா ஸோ இதை கூட்டி கழிச்சா என்ன வரும் ஸோ ஈக்குவல் டு என்ன இதை கூட்டி கழிச்சா இது வந்து 2 - 5 / 4+25 = 29 சரியா அவ்வளோ சரி இப்போ இதே மாதிரி z2 z3 நீங்கள் தான் பண்ணிக்கணும் சரியா அதை வந்து நீங்கள் தான் பண்ணணும் ஓகேவா சரி ரைட் பாருங்க இந்த செகண்ட் z2 z2 மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸும் அடிட்டிவ் இன்வெர்ஸும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா சரி சரி இதோட இந்த எக்ஸசைஸ் 3 முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 2.4 நம்ம பண்ணலாம் ஓகேவா நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் ஆன் பண்ணணும் சரியா ஆல் தி